ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சொல்வதெல்லாம் உண்மை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஃபோட்டோஸ். சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சேனல் நேம் பாசிட்டிவ் வைப்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களை நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஷோ மூலமாக தான் ரொம்பவே நல்லா தெரிய வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய படங்களில் சைட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்டிங்னால் ரொம்பவே பிடிக்குமா? பட் ரொம்ப சின்ன வயசில் அவங்க ஆக்டிங் ஃபீல்டுக்கு வரலங்க. ரொம்ப வயசானதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட அவங்க ஆக்டிங் ஃபீல்டுக்கே வந்தாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக அவங்க ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்தாலுமே ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு பெரிய அளவுக்கான ஃபேமஸான நேம் அவங்களுக்கு வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை. அதுக்கு முன்னாடியுமே நீங்கள் நிறைய படங்களில் அவங்கள பார்த்துருக்க முடியும். சின்ன சின்ன ரோல், அம்மா ரோல், அந்த மாதிரி நிறைய படங்களில் அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் எடுத்து பண்ணியிருந்தாலுமே அது ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு எப்பயுமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆச்சுனாலும் அவங்க வீட்டுக்கார் வந்து அவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வரைக்குமே அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே நிறைய கான்ட்ரவர்சியஸான விஷயங்கள் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு. ஜி தமிழில் டெலிகாஸ்டான சொல்வதெல்லாம் உண்மை ஷோ வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரேம் கொடுத்துச்சோ அதே அளவுக்கு அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸுமே கொடுத்துச்சு. நிறைய கான்ட்ரவர்சிஸ் அந்த டைம் அவங்க மேலே வந்துச்சு. ஸோ அது எல்லாமே ரொம்பவே போல்டாக அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அட் தி சேம் டைம் அவங்க அந்த ஷோ விடவுமே இல்லை. அந்த ஷோவை அவங்க வந்து ஃபுல் டெலிகாஸ்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரமே கூட ஜி தமிழை விட்டுட்டு அவங்க இப்போ கலைஞர் டிவிலையுமே அதே ஷோ வேறு நேமில் பண்ணியிருந்தா இருக்காங்க. ஸோ அந்த ஷோ மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கை. அது நிறைய மக்களுக்கு உதவுதுன்ற விஷயத்தில் அவங்க ரொம்பவே அதை நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கு வரையுமே அந்த ஷோவை விடாமல் அவங்க எடுத்து நடத்தினே இருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அவங்கள பற்றி தெரியாத விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அவங்க வந்து 1965 டிசம்பர் 29 கேரளாவில் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய 16 அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவருடைய கணவரான ராமகிருஷ்ணருக்கும் இவங்களுக்கும் 16 எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அப்புறம் 2 கழிச்சு அவங்களோட ஏஜ் 18 இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிருக்கு. அவங்கள ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு டைரக்டராக நமக்கு இப்போ தெரியும். பட் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி, அவங்க வந்து மஸ்கட் ஓமனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. 1992 2001 வரைக்குமே அவங்க மஸ்கட்டில் ஈவெண்ட் மேனேஜராக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்க ஆக்டிங் டைரக்ஷனில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுக்கவே அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே தொடர்ந்து செஞ்சாங்க. அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்காங்க அண்ட் ஃபேஷன் டிசைனராகவும் இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணவே நிறைய மாடர்னான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட்லாம் போட்டுன்னு வைக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸும் இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரொம்பவே யங்காகவே தெரியுறாங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸோ இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எங்கேயோ ஃபாரினில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களோட டாட்டரோட வீட்டில் இருக்காங்களா என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்க போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பேக்ரவுண்டாக இருக்குது. அண்ட் அவங்களுடைய பேர குழந்தையோட நிறைய ஃபோட்டோஸ் அவங்க போட்டிருக்காங்க இன்ஸ்டாவில். கூடவே அவங்களுடைய மகள், மருமகன், ஸோ இவங்களோட சேர்ந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரியான வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் அவங்க இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணின்னு வராங்க. அண்ட் ரொம்பவே மாடர்னாகவே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்களோட சாரீஸில் இல்லைன்னா சுடிதாரில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அவங்க போடக்கூடிய காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா சூட் ஆகுது. இன்னுமே அவங்க வெயிட் லாஸ் பண்ணதால் இன்னுமே பக்காவாக அவங்களுக்கு சூட் ஆகுது.
மஸ்கட்டில் ஈவெண்ட் மேனேஜராக இருந்த இவங்க இந்தியாவுக்கு வந்து எப்படி இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா அதாவது மலையாள டேரக்டரான ஏ கே லோஹித் தாஸ் அப்படின்ற ஒரு டேரக்டர், ஸோ மலையாளிஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேரக்டர் வந்து இவங்க வீட்டை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வீட்டை வந்து ஒரு ஷூட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் பிடிச்சா என்னன்னு தெரியல, அவரோட நெக்ஸ்ட்டு மூவியில் இவங்களையே அவர் நடிக்க வச்சுருக்காரு. ஸோ இப்படி தான் அவங்க முத முதல் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. தமிழில் அவங்க நடித்த முதல் மூவின்னு பார்த்தீங்கன்னா பிரிவோம் சந்திப்போம். சேரன் அந்த ஸ்னேகா அவங்க பேரிங்கில் வந்து பிரிவோம் சந்திப்போம்ல ஸ்னேகாவுடைய மதர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு பண்ண ரோல். அந்த ரோலை தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய அம்மா ரோல்ஸ், நிறைய முக்கியமான ரோல்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அவங்க ரோல்ஸாக ரொம்ப பேசப்பட்ட ரோல், எனக்குமே ரொம்ப பிடிச்ச ரோல்னு பார்த்தீங்கன்னா 2011 மிஷ்கின் அவருடைய டைரக்ஷனில் வந்த யுத்தம் செய் அப்படின்ற மூவி. அந்த மூவிலையுமே சேரன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அவங்க ரோல் எப்படி இருக்கும், அதாவது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களோட ரோல் எப்படி இருக்குன்னா ஒரு ஆங்கிரி மதராக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய மகளை சாவடிச்சிருப்பாங்க சிலர். ஸோ அவங்க ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி, ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து அந்த எனிமீஸை அவங்க கில் பண்ணுவாங்க, சம்திங் அந்த ஸ்டோரி அப்படி முடியும். ஸோ அதில் வந்து அவங்களுடைய ரோல் ரொம்பவே நல்லாயிருக்கும், அவங்களோட கேரக்டர் ரொம்பவே நல்லா எடுத்து பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த படத்துக்காக மொட்டை அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட முடியை. ஸோ அது வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு. ஒரு மூவிக்காக ஒருத்தவங்க மொட்டை அடிக்க முடியும்னா அப்போ எவ்வளோ டெடிக்கேட்டடாக அவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு இது மூலமாக தெரிய வருது. அவங்க வந்து படங்களை தாண்டி நிறைய டிவி ஷோஸ்லேயுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு ஜி டிவியில் டெலிகாஸ்டான அவள் அப்படின்ற ஒரு சீரியல்லையுமே ஒரு மெயின் ரோல் எடுத்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷோ அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஷோன்னு பார்த்தீங்கன்னா அது ரியாலிட்டி ஷோவான சொல்வதெல்லாம் உண்மை, ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா 1500 எபிசோட்ஸ் இவங்க லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1500 எபிசோட்ஸ்னால் அப்போ எவ்வளோ ஒர்க், எவ்வளோ டெடிக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதையெல்லாமே அவங்க சால்வ் பண்ணிட்டு அந்த ஷோவை 1500 எபிசோட்ஸ்க்கு கொண்டு போயிருக்காங்கன்னா ரியலி அது ஒரு கிரேட்டான விஷயந்தான். 2012 அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிமான ஆரோஹணம் அப்படின்ற மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்காக அவங்களுக்கு வந்து ஜூரி அவார்டு 7th விஜய் அவார்ட்ஸில் கிடச்சிது. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் நிறைய இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்மளோட சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் நிறைய பேருடைய சைல்டுஹுட் ஃபோட்டோஸ்னால் பார்க்கணுமா, மேலே இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் ஐக்கார்டை டச் பண்ணுங்கள். என்னோடய சேனலையுமே வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.